ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சார்பில் ஒரு புதிய இணையதளம் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இது முழுக்க முழுக்க குழந்தைகளுக்காக வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓம் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். தமிழக அரசு சார்பில் சமூக பாதுகாப்பு துறையிலேருந்து இந்த வெப்சைட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. எதுக்காக இந்த வெப்சைட் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, தமிழக குழந்தைகள் பாதுகாப்புக்காக தான் இந்த வெப்சைட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வெப்சைட் அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பாதுகாப்பு பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் குழந்தை பாதுகாப்பிற்காக எவ்வளோ ஆர்கனைசேஷன் வந்து செயல்படுது, அதுக்கான ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் சைல்டு ப்ரொடக்ஷன் சொசைட்டி இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் யூனிட் செயல்படுது, அதேமாரி சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இருக்குது, அதுக்கடுத்து ஜுவைனல் ஜஸ்டிஸ் போர்டு இருக்குது, அதுக்கடுத்து ஸ்பெஷல் ஜுவைனல் போலீஸ் யூனிட் இருக்குது, அதுக்கடுத்து சில்ட்ரன்ஸ் கோர்ட் இருக்குது. இந்த மாதிரி ஆறு வகையான குழந்தைகளுக்காக வந்து பார்த்தோன்னா ஆர்கனைசேஷன் செயல்பட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும், இந்த கமிட்டியில் போய் நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கான தீர்வை நீங்கள் வந்து காணலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு புதுசாக இந்த வெப்சைட் உருவாக்குறதால இதுக்கப்புறம் தான் நிறைய அப்டேட் வந்து பண்ணுறதா இருக்காங்க. இப்போதைக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. கூடியவர்கள் உங்களுக்கு ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய அப்டேட் வந்து பண்ணுறாங்க. அதாவது தமிழகத்தில் மட்டுமே ஆறு விதமான சைல்ட் கேர் இன்ஸ்டியூட் வந்து செயல்பட்டு வருது. சில்ட்ரன்ஸ் ஹோம், அப்சர்வேஷன் ஹோம், ஓப்பன் ஷெல்டர், பிளேஸ் ஆஃப் சேஃப்டி, ஸ்பெஷலைஸ்டு அடாப்ஷன் ஏஜென்சி, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஹோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆறு விதமான சைல்டு கேர் வந்து பார்த்தா தமிழகத்தில் வந்து செயல்பட்டு வருது. நீங்கள் வந்து பார்த்தா ஒரு இன்ஸ்டியூட் வைக்கணும், அதாவது சைல்டு கேருக்கான இன்ஸ்டியூட் வைக்கிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் பாருங்கள். அப்ளை ஃபார் சிசிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக ஒரு சைல்டு கேர் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தா சைல்டு கேர் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் லைசன்ஸ் வாங்காமல் இருந்தாலும் இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணி உங்களுக்கு லைசன்ஸை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆக்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சைல்டு ப்ரொடக்ஷனில் எந்த மாதிரியான பாலிசிஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான முழு விவரத்தை உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. வேறுன்றவங்க இங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் மட்டும் மொத்தம் 214 மேற்பட்ட கான்டாக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக் வைஸாக கான்டாக்ட் வேணும் அது இருக்குது பாருங்கள். ஆல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க சைல்டு ப்ரொடக்ஷனோட நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. ஏதாச்சும் உங்களுக்கு எமர்ஜென்சியாக வந்து தெரிவிக்கணும், இவங்க மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த வெப்சைட் தான் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட் வெப்சைட் என்ன, childlineindia.org, இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டோல் ஃபீ நம்பர் கொடுத்துருக்காங்க, 1098. இதை வந்து பார்த்தா உங்களுக்கான டோல் ஃபீ நம்பர், உங்களுக்கு எந்த விதமான எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இதே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, தமிழகத்துக்கும் இந்த நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எமர்ஜென்சியாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் தாழம் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். 24/7 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் டே இந்த நம்பர் ஆக்டிவ் தான் இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான வெப்சைட்டை வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சைல்டு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து கம்ப்ளைண்ட்டாக வந்து தெரிவிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சைல்டு லேபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைல்டு லேபர் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் வந்து பார்த்தா கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். அதேமாரி அபியூஸ் அண்ட் வைலன்ஸ் கொடுத்துருக்கேன், ஏதாச்சும் அபியூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். அதுக்கடுத்து செக்ஷுவல் அபியூஸ் கொடுத்துருக்காங்க, சைல்டு டிராஃபிக் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் மிஸ்ஸிங் கேஸ் கொடுத்துருக்காங்க, ரன்அவே கொடுத்துருக்காங்க, சைல்டு ஹெல்த், ஏதாச்சும் சைல்டு வந்து பார்த்தா குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிச்சா ஸோ அரசு அதாவது கவர்மெண்ட்டே அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தா சம்மந்தப்பட்ட ஹெல்த் இஷ்யூ வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அடிக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குழந்தைகள் வந்து ஏதாச்சும் அடிக்ஷன் ஆகிட்டாங்கன்னா அவங்க நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். ஸோ எந்த மாதிரி அடிக்ஷன் இருந்தாலும் சரி, ஸோ போதைப் பொருளாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் வந்து பார்த்தா ஃபோன் அடிக்ஷன் இந்த மாதிரி எந்த அடிக்ஷன் இருந்தாலும் சரி நீங்கள் ஆன்லைனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா ஸோ கவர்மெண்ட்டே வந்து பார்த்தா ஒரு கவுன்சிலிங் மாரி வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுப்பாங்க அவங்க சார்பில். அதுக்கடுத்து எஜுகேஷன் ரிலேட்டட் கொடுத்துருக்காங்க, இப்போ ஏதாச்சும் ஒரு குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப புவராக இருக்காங்க, படிக்கிறதுக்கே வந்து எந்த விதமாக வழியுமே இல்லாமல் இருக்காங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட்டாலும் சரி நிறைய என்ஜிஓ சரி அவங்களுக்கு வந்து பார்த்தா படிப்பு சரியாக வந்து ஏற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைல்டு மேரேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குழந்தை திருமணம் யாராச்சும் வந்து பண்ணாங்கன்னா அதுக்கும் நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹோம்லெஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிறைய குழந்தைகள் வந்து பார்த்தா வெளியில் இருப்பாங்க, பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க, அவங்களுக்கான கம்ப்ளைண்ட் நீங்கள் தெரிஞ்சால் அவங்களுக்கு வந்து ஹோமில் போய்ட்டு அவங்கள வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து வழங்குறாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மூலமாக.
ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா கம்ப்ளைண்ட் தெரிவித்துக்கு எந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் தெரிவிக்க போகலாம் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே அந்த டாப்பிக்கில் நீங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து தெரிவிக்கலாம். அப்படியே நீங்கள் கீழே போனீங்கன்னா அது இருக்கு பாருங்கள், ரிப்போர்ட்டே கேஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கம்ப்ளைண்ட்டை வந்து தெரிவிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்டிருப்பாங்கன்னா சைல்டோட நேம் கேட்டிருக்காங்க, அவங்க மெயில் ஐடி, அவங்க மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, சைல்டோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் சார்ந்தவங்க, எந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்க, அவங்க பின்கோடு என்ன, அவங்க ஏஜ் என்ன, அவங்க ஜென்டர் என்ன, மேல் ஃபீமேல் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜ் வந்து பேசுகிறேன்னு கேட்டிருக்காங்க, உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தான் தரணும், தமிழ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. எந்த காரணத்துக்காக நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ண கேட்டிருக்காங்க, ஸோ எதுக்காக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் தெரியும், அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான ரீசன் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து கீழே ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுடைய காண்டாக்ட் நிலையமாக வந்து பார்த்தா கான்ஃபிடென்ஷியலாக இருக்கலாம், நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஓப்பனாக தெரிவிக்கலாம்னா நீங்கள் நோ அப்படின்னு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணாமல் இருக்கும். நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தா ஸோ தெளிவாக யாருக்கும் தெரியாமல் இருக்குன்னா நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கம்ப்ளைண்ட்டை வந்து தெரிவிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஏதாச்சும் வந்து டாக்குமெண்ட்ஸ் இருக்குனா அதோட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்தா போதும் மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டை வந்து பார்த்தா எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான கம்ப்ளைண்ட்டுக்கான தீர்வு அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. முழுக்க முழுக்க சைல்டு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஆனாலும் சரி நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். முழுக்க முழுக்க உங்களை இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகேஷன் தான் வச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தா யாருக்கும் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகாது, அவங்க வந்து பார்த்தா மறைமுகமாக தான் அந்த கம்ப்ளைண்ட்டே வந்து எடுக்கிறாங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த வெப்சைட் வந்து பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வெப்சைட் பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கடுத்து மூணாவது வெப்சைட் ஏன்னா NCPCR.gov.in வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்டு, நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்துக்கு எப்படி இந்த இப்போ புதிய வெப்சைட் கொடுத்துருக்காங்களோ அதேமாரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி இந்த வெப்சைட் வந்து இருக்குது. இந்த வெப்சைட்லையும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா குழந்தைகளை பற்றி கொடுத்துருக்காங்க, குழந்தைகளுக்கான கம்ப்ளைண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தா சைல்டு கேருக்கான இன்ஸ்டியூட்டை நீங்கள் ஆரம்பிக்கிறதா தான், ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் நீங்கள் வந்து பார்த்தா அப்லோடு வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வெப்சைட்டில். ஓகே, அதுக்கடுத்து நாலாவது வெப்சைட் ஏன்னா ட்ராக்கிங் வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேஷனல் ட்ராக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் முழுக்க முழுக்க மிஸ்ஸிங் சைல்டு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான ஒரு வெப்சைட் தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஏதாச்சும் ஒரு குழந்தைகள் வந்து மிஸ் ஆகிட்டாங்கன்னா இந்த வெப்சைட்டை போய் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிட்டிசன் கார்னரில் போயிட்டு இன்ஃபார்ம் அபவுட் மிஸ்ஸிங் ஃபவுண்ட் சைல்டு இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் வந்து அந்த குழந்தைக்கு பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து லாஸ்ட் எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் அப்டேட் பண்ண சொல்ல எல்லா இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் வந்து அப்டேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் யார் யார் வந்து பார்த்தா மிஸ்ஸிங் கேஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்து நீங்கள் சர்ச் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதேமாரி உங்களுக்கான ஸ்டேட்டஸ் அக்கௌண்ட் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் ஆன்லைன் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஸ்டேட்டஸ் எந்த நிலைமைன்றதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வெப்சைட் வந்து பார்த்தா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ்ஸிங் சைல்டுக்கு மட்டும் இந்த வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து யூனிசெஃப் கொடுத்துருக்காங்க. யூனிசெஃப் வந்து நல்லா எதுவும் தெரிஞ்சுக்கோ, இவங்க வந்து பார்த்தா உலகம் முழுக்க சைல்டுக்காக தான் வந்து இந்த வெப்சைட்டை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு சைல்டு வந்து பார்த்தா ஸோ ஃபுட் இல்லாமல் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுங்கள். அந்த குழந்தைங்களுக்காக ஃபுட் அவங்களே அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக இந்த அஞ்சு வெப்சைட்டுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது போல் வெப்சைட் எல்லாமே இருக்குன்றது நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. முழுக்க முழுக்க குழந்தைகளுக்காக தான் இந்த அஞ்சு வெப்சைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது எஜுகேஷன் இல்லாதவங்க, ஃபுட் இல்லாதவங்க, ஹோம் இல்லாதவங்க, யார் வேணாலும் சரி இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் தருவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களும் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பற்றி லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.